ஃபைனலாக நம்ம டார்ஜிலிங்க்கு ரீச் ஆகிட்டோம் டார்ஜிலிங்கில் இருந்தால் இப்போ பேசிகிட்ருக்கேன் டெம்பரேச்சர் வந்து பயங்கர குளிராக இருக்குங்க ஸோ குள்ளாக நம்ம வின்டர்வியூரெல்லாம் போட்டுட்டு தான் இங்கே இருக்க முடியுது ஆக்சுவலாக நாங்கள் துர்காபூர்லேருந்து கிளம்பினோம் டார்ஜிலிங்க்கு கிளம்பி எப்படியும் நைட் ஆகிடும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான் சிலிக்குரியில் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டார்ஜிலிங் மலை ஏற ஆரம்பிக்கும் போதே ஆல்மோஸ்ட்டு மணி பதினொன்றுக்கு மேலே ஆயிடுச்சு சிலிகிரி ரீச் ஆனது காலையில் மூன்றரைக்கு ரீச் ஆனோம் ஸோ ஏன் இவ்வளோ லேட்டுங்கிறது சொல்லிடுறேன் டென் ஆர வழியில் க்ராஷ் பண்ணிட்டேன் ஸோ ஷாக்கிங்கான எல்லாருக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்கும் எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக இருந்தது ஸோ அந்த க்ராஷில் அதோடய டேமேஜோடைய எல்லாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் ஸோ என்ன நடந்தது ஏன் க்ராஷ் ஆச்சுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஸோ நம்ம சிலிகுரி டு டார்ஜிலிங்க்கு வந்து ரெண்டு மூணு ரூட் உண்டு ஸோ ரெண்டு ரூட் வந்து ஷார்ட் ரூட்டு அது வந்து நம்ம ஸ்லோப் வந்து முப்பது நாற்பது டிகிரியில் ஸ்லோப் ஏறும் ஸோ ஃப்ரெண்டு என்ன ரெக்கமெண்ட் பண்ணா அந்த லாங் ரூட் லாங் ரூட்டு வந்து ஆல்மோஸ்ட் அறுபது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டரில் எண்பது கிலோமீட்ரு வரும் கொஞ்சம் தூரம் ஒரு அறுபது கிலோமீட்டரில் இருந்து நமக்கு அந்த மவுண்டன் ட்ரெயினோட ட்ராக்கு கிராஸ் ஆகும் நம் நம்ம ரோட்டில் நிறைய இடத்துல அந்த மவுண்டன் ரயிலோடய ட்ராக் வந்து க்ராஸ் ஆகி க்ராஸ் ஆகி போயிட்டுருக்கும் அது எப்படி இருக்குன்னா ரெண்டு ஒரே லெவலில் இருக்காது அந்த ட்ராக்கு போகிற இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அதில் இறங்கி ஏறி போவோம் ஸோ நான் அங்கே ரைட் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாப்புல நீங்கள் கொஞ்சம் அந்த ட்ராக் இருக்கிற இடத்துல பார்த்து போங்க ஈஸியாக ஸ்லிப் ஆகும்னு சொல்லி சொன்னாப்புல ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறி ஆல்மோஸ்ட் நாற்பது கிலோமீட்டரு ஏறி இருந்தோம் ஏர் இடத்துல எல்லாத்தையும் தொடர்ந்து அதாவது எப்படி இருந்ததுன்னா ஒரு நூறு மீட்டரு ரைட் பண்ணுவீங்க உடனே ஒரு இடத்துல ட்ராக் கிராஸ் ஆகும் நீங்கள் பிரேக் பிடிச்சி ஸ்லோ பண்ணி நிறுத்தி நிதானமாக அப்படி தான் நம்ம ஏறணும் ஸோ இது எப்படி ஏறி 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 இருந்தோம் எல்லா இடத்துலையும் ட்ராக்கு கிராஸ் ஆகி நார்மலாக போய்ட்டுருந்தோம் ஒரு இடத்துல ட்ராக்கும் ரோடும் ஒன்றா திரும்பிச்சு அதாவது லோ ரோடு வந்து லெஃப்டில் திரும்புது ட்ராக்கும் அதோட சேர்ந்து லெஃப்ட் சைடில் திரும்பிச்சுது ஸோ நான் ஆல்மோஸ்ட் என்னாச்சுன்னா இதில் என்னோடய தப்பு என்னென்னா ஆல்மோஸ்ட்டு த்ரீ டேஸ் கண்டினியூஸாக ரைட் பண்ணி நல்லா டயர்டாக இருந்தேன் டயர்ட்னஸ் மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட்டு அந்த ஹில்ஸில் ஓட்டுறது வந்து டென் ஆர் ஓட்டுறது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது ஏன்னால் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்ட முடியும் டேர்னிங்லலாம் ரோடு வந்து ரொம்ப அகலம் கிடையாது டேர்னிங்ல எல்லாமே வந்து வண்டி வந்து நம்ம லைனை தாண்டி போய் தான் திரும்புவோம் ஸோ நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆல்மோஸ்ட் செகண்ட் இயரில் ட்வெண்ட்டி தேர்ட்டி அவ்வளோ ஸ்பீடில் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த இடத்துல மறுபடியும் ட்ராக்ல அதில் வந்தப்போ நான் கொஞ்சம் கேஃப்ல வந்துடல நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா ஜஸ்ட்டு ட்ராக்கு கூடவே சேர்த்து நானும் வண்டியை திருப்பிட்டேன் அது ஆச்சுன்னா வண்டி அந்த ட்ராக் இருந்த ஸ்லாட்டில் ஃப்ரண்ட் வீல் இதாகி ஸ்லிப் ஆகிடுச்சு ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் நம்ம கண்ணை மூடி துறக்கிறக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு வண்டி என்னாச்சுன்னா அப்படி சரிஞ்சு சரிஞ்சிச்சு சரிஞ்ச பிறகு நம்மளால் அதை ஒன்றும் பண்ண முடில கீழே விழுந்துது நான் லெஃப்ட் சைடு கையை ஊனி கீழே விழுந்து நல்ல இம்பேக்டு ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம ஃபுல் ரைடிங் சூட்டு போட்டதுனால தான் நமக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை ஸோ விழுந்த வேகத்தில் வண்டி ரொம்ப விழுந்து இழுத்துட்டு போகலை விழுந்து அப்படியே கிடந்தது என்னோடய காலு வண்டிக்கு கீழே மாட்டிக்கிச்சு சேடல் பேக் இருந்ததுனால காலில் அடிபடலை சேடல் பேக்கு கா வண்டியோட பேக் சைடு எல்லாத்தையுமே காப்பாற்றிடுச்சு வண்டியோட ஃப்ரண்ட் ஃபேரிங் எல்லாம் ஸ்க்ராட்சாகிடுச்சு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டாமினாரில் வந்தாங்க அவங்க தான் வண்டியை தூக்கி எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் எழும்பினேன் எலும்பி பார்த்தேன் கையில் ஒன்றும் ஸ்க்ராச் ஆகலை ரைடிங் கியர்ஸ் வந்து ஃபுல்லாக காப்பாற்றி இருந்தது லக்கிலி வண்டியோட ரேடியேட்டருக்கோ ஆயில் சம்போ உடையலை உடஞ்சிருந்ததுன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு நாங்கள் அந்த இடத்துல அப்படியே கிடந்திருப்போம் எங்களால் எங்கேயும் போயிருக்க முடியாது வண்டியோட ஆயில் சம்பில் கொஞ்சம் ஸ்க்ராச் இருந்தது மற்றபடி வேறு டேமேஜ் கிடையாது ரேடியேட்டர் வந்து ஒன்றும் ஆகலை ரேடியேட்டர் பத்திரமா இருந்தது பிரச்சனை என்னாச்சுன்னா வண்டியோட கியர் லீவர் வந்து உடஞ்சி போச்சு லீவர்னால் ஃபுல் லீவரும் உடையலை நம்ம அந்த கியர் ஷிஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டில் அந்த அந்த இது கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு தான் அதுதான் நம்ம மிதிப்போம் வேற வச்சு தூக்கும் அது உடஞ்சி துண்டாக வந்துருச்சு வண்டியில் கியர் மாற்ற முடியாது ஸோ என்ன பண்ணணும்னா வண்டி தேர்ட் கியரில் இருந்தது கஷ்டப்பட்டு செகண்ட் கியருக்கு மாற்றி கடைசியில் செகண்ட் கியர்லேயே டார்ஜிலிங் வரைக்கும் திரும்ப அடுத்த ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஓட்டி கொண்டு வந்து வண்டியை விட்டோம் ஸோ நீங்கள் இந்த ரைடிங் கியர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் அது சிலர் வந்து அது எதுக்குன்ட்டு போடாமல் ஜஸ்ட் இந்த துணியில் உள்ள க்ளவுஸு ரைடிங் ஜீன் வெறும் ஜீன் மட்டும் போட்டுட்டு ஓட்டுறது பிறகு இந்த நார்மலாக ரைடிங் கியர்ஸ் எதுவுமே போடாமல் டிஷர்ட் போட்டு ஓட்டுறதெல்லாம் இருக்குது ஒரு க்ராஷ் வந்த பிறகு தான் நமக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரியுது என்னென்னு சொல்கிறேன் எனக்கு அடிப்பட்டது வந்து லெஃப்ட் ஹேண்டு இது என்னோடய லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்டு ரைடிங் க்ளவ்ஸு க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே விழுந்து லைட்டாக ரொம்ப ஒன்றும் வண்டி இல்லை லைட்டாக தேய்ச்சதுலேயே இந்த துணி அதாவது இந்த இடத்துல அவங்க அந்த க்ரிப்புக்கு கொடுத்துருந்த இதெல்லாம் தேஞ்சு பிஞ்சு போச்சுது அடுத்து ரைடிங் ஜாக்கெட் ரைடிங் ஜாக்கெட் தான் இல்லைன்னா என்னோடய ஷோல்டர் போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கும் மேஜர் இம்பாக்ட் வந்து கையில் ஸோ இந்த இடத்துல இன்னும் வலி இருக்க தான் செய்யுது இந்த இடத்துலையும் இங்கேயும் எனக்கு வலி இருக்குது மேஜர் இம்பேக்ட் வந்து இந்த சின்ன விரலில் தான் பட்டுது பட்டு இழுத்தது நான் விழுந்த போய் எனக்கு தெரிஞ்சிருச்சு நல்லா அடிப்பட்டிருக்குன்ட்டு பட்டு ரைடிங் க்ளவுஸ் வந்து இது டிபிஜி டிபிஜி வந்து நல்லபடியாக வேலை செஞ்சு என்னை காப்பாற்றிச்சு ஏன்னா விழுந்து நான் இன்கேஸ் க்ளவுஸ் போடலைன்னா இந்த விரலெல்லாம் போயிருக்கும் கையிலேருந்து மொத்தமாக அந்த அளவுக்கு இம்பேக்ட்டு ஸோ விரல் தப்பிச்சது இதனால் பிறகு அடி அடிபட்டது ஷோல்டர் அதாவது விழுந்து கையை இங்கே இப்படி ஊனி எடுத்து ஷோல்டர்லேயும் அடிபட்டுது ஸோ ஷோல்டரில் வந்து நம்ம இது டைனிசி ஜெனியூன் லெதர் ஜாக்கெட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் விழுந்து இந்த பிளேட் வந்து வளைஞ்சி வெளியே வந்து ஸ்க்ராட்சாகிடுச்சு ஷோல்டரில் லைட்டாக பெயின் தானே தவிர மற்றபடி இம்பாக்ட் எதுவும் இல்லை பிறகு இங்கே இந்த இடம் தான் கீழே விழுந்த இம்பாக்டை தாங்கினது ஸோ இதுலேயும் ஒன்றும் பெருசாக ஸ்கிராச் இல்லை ஸோ அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வண்டியை கண்டினியூஸாக ரைட் பண்ணிட்டோம் ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம சிக்கிம் போகிறதுக்கு இருந்த பிளான் வந்து கேன்சல் ஆகி போச்சுது ஸோ நம்ம ஆக்சுவலாக டென் ஆர் நெக்ஸ்ட் டே தான் ரெடி பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல ஏன்னா செகண்ட் கியர் வச்சுட்டு நீங்கள் சிக்கிம்லாம் போயிட்டு வர முடியாது ஸோ சிக்கிம் பிளானை கேன்சல் பண்ணோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை கியர் லீவர் நேர்த்திங்க லோக்கலில் நம்ம ஃப்ரெண்டு சிலிகூரில் இருந்தாப்பில் அவர் ஒரு ஆளை வச்சு நம்ம இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணோம் அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் ஆகும் ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம்னா இன் இன்ஸ்ட் ஆஃப் சிக்கிம் டேரெக்டாக நேபாள் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம் ஸோ ரைடில் வந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது இப்போ நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம க்ராஷ் ஆகிறது வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரம் க இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காத ஒரு நேரத்தில் தான் அது நடக்கும் ஸோ என்னோடய அட்வைஸ் வந்து நீங்கள் எப்போ ரைட் பண்ணாலும் சரி ஈவன் லாங் ட்ரிப் போகும்போது எஸ்பெஷலி லாங் ட்ரிப் போகும்போது ஃபுல் ரைடிங் இயர் சொல்லவே போங்க ஸோ நம்ம இப்போ கியர் லீவரை சரி பண்ணிவிட்டு திரும்ப நேபாளுக்கு நாளைக்கு நம்ம ரேட தொடங்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்